ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கௌதம் பேசுகிறேன். இப்போ 4x4ல நம்ம பார்ட் 3 வீடியோக்கு அப்புறம் இப்போ பார்ட் 4 வீடியோ பார்க்குறோம். பார்ட் 3 வீடியோவில் பார்த்தீங்கன்னா டாப் லேயர் ஃபுல்லாக சேர்த்தாச்சு, 3 லேயர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சு. இப்போ பாட்டம் லேயரில் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பார்ட் 4 வீடியோவில் பாட்டம் லேயரில் கம்ப்ளீட்டாக இது சைடில் ஃபுல்லாக சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ எப்படி சேர்க்கணுன்றதை பார்க்கலாம். ஓகே, பாட்டம் லேயர் அப்படின்னு வந்துக்கிட்டால் இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது நம்ம நடுவில் எப்பயுமே சேர்த்துருக்கோம், ஆரம்பத்துலேயே சேர்த்துருக்கோம், அது அப்படியே இருக்கும். சைடில் இந்த பார்டர்ஸ் இருக்கு இல்லையா, பார்டர்ஸ் கரெக்டாக அந்தந்த இடத்துல சேர்க்கணும், அதாவது ப்ளஸ் மாதிரி கொண்டு வரணும். இந்த லேயர் கரெக்டாக இந்தந்த லேயர் கரெக்டாக இந்த சென்டருக்கு நேராக இருக்கணும், ப்ளஸ் மாதிரி கொண்டு வரணும், அதுதான் நம்ம எய்மு. இப்போ ஆல்ரெடி மூணு கலர் சேர்ந்து தான் இருக்குது. இப்போ இந்த கலர் மட்டும் கொண்டு வரதா வேண்டியதாக இருக்குது. அப்படி இல்லைன்னா எந்த கலருமே சேரலை, அப்படி இல்லை ஒரு கலர் சேர்ந்துருக்கு மீதி மூணு கலர் சேரல அப்படின்னா ஒரு ஸ்டெப் இருக்குது, அது 3x3 மாதிரி செஞ்சால் 4 கலர்ஸும் சேர வாய்ப்பு இருக்குது, இல்லைனா 3 கலர் வந்து நிற்க வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 3 கலர் வந்து நின்றுருக்கு, ஒரு கலர் மட்டும் சேராமல் இருக்குது. அந்த கலர் வந்து இந்த கீழே பாட்டமில் இருக்குது, அதுக்கு ஆப்போசிட் கீழே பாட்டமில் இருக்குது. இந்த ரெண்டு கலர், அதாவது ஆரஞ்சு ரெண்டு கலரை கரெக்டாக இந்த இடத்துல கொண்டு வரணும். இந்த இதுக்கு மட்டும் ஒரு ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலாவை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கிட்டால் தான் நீங்கள் இந்த கேஸ் வந்தால் அதை சால்வ் பண்ண முடியும். அதனால் இந்த ஸ்டெப்பு இப்போ செய்ய போகிறேன். அந்த ஸ்டெப் எப்படின்னு நல்லா பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் இன்னொரு தடவை சொல்லித்தர முடியாது, ஏன்னா ஒரு இந்த கேஸ் எப்பயாவது தான் வரும். ஓகே, இப்போ பார்க்கலாம் இந்த ரெண்டு கலரை வந்து எப்படி மேலே இந்த இடத்துல கொண்டு வர்றதுன்றதை இப்போ பார்க்க போகிறோம். நல்லா இந்த ஸ்டெப்பை நல்லா பார்த்துக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஸ்டெப்புக்கான ஸ்கிரிப்டை நான் அப்படியே எழுதித்தரேன், அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த ஸ்டெப்பை நான் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு கலர் மேலே கொண்டு வரக்கான ஸ்டெப்பு இப்போ பண்ண போகிறேன். இப்போ இந்த லேயர் இருக்கு இல்லையா, இந்த லேயர், அதாவது இந்த கரெக்டாக இந்த லேயர் மட்டும் நான் கீழே இறக்குறேன் பாருங்கள். ஒரு தடவை கீழே இறக்கிட்டேன், இறக்கிட்டு மேலே டபுள் டேப் பண்ணுறேன், பண்ணியாச்சு. இப்போ இந்த லேயர் இருக்கு இல்லையா, இந்த லேயரை ஒரு தடவை கீழே இறக்குறேன், ஃப்ரண்ட்டில் ரெண்டு தடவை பண்ணுறேன், ஃப்ரண்ட்டு 1 2 பண்ணிட்டேன். இப்போ இந்த லேயரை திரும்ப மேலே ஏற்றிடுறேன், ஏற்றியாச்சு. அப்புறம் திரும்ப ஃப்ரண்ட் ரெண்டு தடவை பண்ணியாச்சு. அப்புறம் இந்த லேயரை வந்து டபுள் ரெண்டு தடவை நான் வந்து மேலே ஏற்ற போகிறேன், ஒரு தடவை ஏற்றியாச்சு, ரெண்டாவது தடவை ஏற்றினதுக்கப்புறம் மேலே டாப் வந்து ரெண்டு தடவை பண்ணியிருந்தேன். பண்ணதுக்கப்புறம் ஒரு தடவை மேலே ஏற்றுங்க, ஏற்றினதுக்கப்புறம் ரெண்டு தடவை டாப் லேயர் பண்ணியிருந்தேன். பண்ணிவிட்டு ரிவர்ஸாக இந்த லேயரை கொண்டு வந்துட்டு டாப்பில் ரெண்டு தடவை பண்ணியிருந்தேன், ஃப்ரண்ட்டு ஒரு ரெண்டு தடவை, திரும்ப இந்த சைடு ரெண்டு தடவை, அப்புறம் ஃப்ரண்ட்டு ரெண்டு தடவை. இந்த ஸ்டெப்புக்கான டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஸ்டெப்பு கொடுக்குறேன், கொடுத்தா அதில் எப்படின்னு பார்த்துக்கோங்க, ஈஸியாக இருக்கும். இப்போ ப்ளஸ்ஸு சேர்த்தாச்சு, ப்ளஸ்ஸஸ் ஏதாச்சும் மற்ற எல்லா கலருமே சேர்ந்து தான் இருக்குது பாருங்கள், எல்லா கலரும் சேர்ந்து தான் இருக்குது. ஓகே, இந்த ஸ்டெப்பில் ப்ளஸ் எப்படி சேர்க்குறன்றதை பார்த்தாச்சு. மற்ற 3x3 மாதிரி கேசஸ் வந்துச்சுன்னா நீங்கள் ஒரு ஃபார்முலா இருக்குது, அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதுபடி சேர்த்திங்கன்னா ஈஸியாக கொண்டு வந்துடலாம். ஓகே, இது சேர்ந்ததுக்கப்புறம் இப்போ இந்தெந்த கலர் இருக்கு இல்லையா, ஓ ரெண்டு ரெண்டு பார்டர் கலர்ஸ், அந்த கலரை வந்து அந்த இதுக்கு அந்தந்த கலருக்கு நேராக கொண்டு வரணும். இப்போ எல்லோ இருக்குது, எல்லோவுக்கு நேராக கொண்டு வந்தாச்சு. மற்றதெல்லாம் சேர்ந்துருக்கான்னு பாருங்கள், அட்லீஸ்ட் ரெண்டு சேர்ந்துருக்கணும், அட்லீஸ்ட் ரெண்டு ரெண்டு கூட சேரல, எல்லோ கலர் மட்டும் தான் சேர்ந்துருக்கு. இப்போ வேறு ஏதாச்சும் சேர்த்து பாருங்கள், இப்போ பிளாக்குக்கு பிளாக் சேர்த்து பார்க்குறேன், சேர்த்து பார்க்குறேன். க்ரீன் சேர்ந்துருச்சு, பிளாக் சேர்ந்துருச்சு, க்ரீன் சேர்ந்துருச்சு, பிளாக் சேர்ந்துருச்சு, அப்படின்னா மீதி ரெண்டு தான் இருக்குது. மீதி ரெண்டு இப்போ பாருங்கள், மீதி ரெண்டு இந்த எல்லோவும் ப்ளூவும் மாற்றி இருக்குது. இந்த ஸ்டெப்பு, அதாவது கரெக்டாக இந்த ரெண்டுமே கரெக்டாக கொண்டு வரதுக்கான ஸ்டெப்பை நான் பண்ணுறேன் பாருங்கள். ஒரு தடவை மேலே கொண்டு போயிருங்க, ரெண்டு தடவை டபுள் டேப் பண்ணுங்கள், திரும்ப கீழே கொண்டு வாங்க, திரும்ப ரிவர்ஸ் டாப் பண்ணுங்கள், திரும்ப மேலே கொண்டு வந்துட்டு திரும்ப ரிவர்ஸு கீழே கொண்டு போயிருங்க. இப்போ சேர்த்து பாருங்கள், எல்லோ எல்லோக்கு எல்லோ சேர்த்து பார்க்குறேன், ப்ளூக்கு ப்ளூ சேர்ந்துருச்சு, பிளாக்குக்கு பிளாக் சேர்ந்துருச்சு, க்ரீனுக்கு க்ரீன் சேர்ந்துருச்சு. ஓகே,
அதுக்கப்புறம் பார்டர்ஸ் பார்டர் கலர்லாம் எப்படி எப்படி சேர்க்குறதுன்றது தான் இந்த ஃபைனலாக இப்போ பார்க்க போகிறோம். ஒரு கலர் கரெக்டாக சேர்ந்துருச்சு, கரெக்டாக அந்த அந்த கலருக்கு நேராக சேர்ந்துருச்சு. ஓகே இந்த கலர் பாருங்கள், இந்த கலர் எல்லாத்துக்கும் சேரலை ஃபஸ்ட்டு, ஆனால் மூணு கலருக்கும் காம்பினேஷனாக வந்துருச்சு. இப்போ பாருங்கள், ஆரஞ்சு மேலே கரெக்டாக ஆரஞ்சு, ப்ளூ இந்த சைடு இருக்குது, எல்லோ இந்த சைடு இருக்குது, கரெக்டாக கார்னர்ஸ் அந்த கரெக்டான கார்னரில் நிற்குது. இந்த கலரும் சேர்ந்துருக்கு. இந்த கலர் பார்த்தீங்கன்னா பிளாக்கு ஆரஞ்சு க்ரீனு கரெக்டாக அந்தந்த கார்னர் நேராக நிற்குது. இந்த கேசஸ் இந்த கேஸ்னால் ரொம்ப ஈஸியான கேஸுன்னு சொல்லலாம். மற்ற டிஃபிகல்ட் கேசஸ்லாம் இருக்குது, அந்த டிஃபிகல்ட் கேசஸ் அடுத்த வீடியோ ஏதாச்சும் போட முடிஞ்சால் போடுறேன். இந்த வீடியோ இந்த கேஸ் ரொம்ப ஈஸியான கேஸ் வந்திருக்கு, எப்படின்னு தெரியல. அடுத்த டிஃபிகல்ட் கேஸஸ் வந்துச்சுன்னா எப்பயாவது போடுறேன். இப்போ இந்த கேசஸ் வந்ததுக்கு என்ன பண்ணலான்றதை பாருங்கள். இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் மட்டும்தான் சேராமல் இருக்குது. அதுக்கு நம்ம 3x3ல பண்ண நார்மல் கேஸ் தான். இப்போ பாருங்கள், கீழே கொண்டு வந்துடுறேன், லெஃப்ட்டு கொண்டு போயிடுறேன், மேலே கொண்டு போகிறேன், கீழே ரைட்டு, திரும்ப இது கீழே கொண்டு வரேன், சேர்ற வரைக்கும் அதை சேர்த்துக்கிட்டே இருக்கணும். கீழே கொண்டு வர்றேன், லெஃப்ட்டு கொண்டு வரேன், மேலே கொண்டு போகிறேன், ரைட்டு, அதே மாதிரி ஸ்டெப் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். நீங்கள் எப்போ சேர்ற வரைக்கும் அந்த ஸ்டெப் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். திரும்ப கீழே கொண்டு வரேன், சேர்க்குறேன், மேலே கொண்டு போகிறேன், கீழே ரைட் திருப்பிடுறேன். ஓகே இந்த இந்த கலர் சேர்ந்தாச்சு. இந்த கலர் அந்த கலர் சேர்க்கணும் இல்லையா, அந்த கலரை கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு அதே ஸ்டெப்பை திரும்ப பண்ணுங்க. திரும்ப கீழே கொண்டு வரேன், லெஃப்ட்டு, மேலே, ரைட்டு, திரும்ப கீழே, லெஃப்ட்டு, மேலே, ரைட்டு. ஓகே மேலே கரெக்டாக சேர்த்துருங்க. தட்ஸ் ஆல். இப்போ பார்த்தீங்கன்னா 4x4 ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி சேர்த்தாச்சு. ஓகே திஸ் இஸ் அ வீடியோ ஃபார் 4x4 ருபிஸ் கியூப் ஃபுல் அண்ட் ஃபுல் 4 parts வீடியோஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸு, 4x4 அப்படின்னு சொல்கிற கியூப் ஃபுல்லாக சேர்க்கறதுக்கான வீடியோ போட்டாச்சு. நான் 4 வீடியோ போட்டிருக்கேன், எல்லாத்துலேயும் ஒவ்வொரு பார்ட்டாக பிரித்து பிரித்து போட்டிருக்கேன். ஈஸியாக இருக்கும், அப்போ தான் உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதில் ஏதாச்சும் டிஃபிகல்ட் இருந்துச்சுன்னா பாருங்கள், கேளுங்கள், நான் கற்றுக் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸு, தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் 4x4 ருபிஸ் கியூப்.